புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அயராமல் ஓடிக்கொண்டே இரு நதி போல, ஓரிடத்தில் வெற்றி உனக்காகவே காத்திருக்கும் கடலாக, வெற்றி களிப்பில் உங்களை திளைக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4-5-9-6-9-5-9-5. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே க்ரோணிகஸ்தாய திவஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் அஸ்மத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய திவஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒரு முற்றுப்புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்க, பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்துல இருக்கு இல்லைங்களா. நாங்க எல்லாருமே செல்வ செழிப்போட செல்வ சீமான்களாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழி சொல்லுங்க சார். நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த பணச்செழிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க பல அற்புதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய அன்பிற்குரிய நேயர்கள் வந்து நாம் சொல்லக்கூடிய குறிப்புகளை எல்லாம் அப்படி குறித்து வச்சுக்கிறாங்க. நீ சந்திக்கிற போது அந்த குறிப்புகளை கொண்டு வந்து காட்டுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. கட்டுக்கட்டா நோட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இந்த பணச்செழிப்பு வருவதற்கு ஒரு அற்புதமான வழிமுறை இருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளிலே பெருமாளுக்கு தீபம் போடணும். அந்த தீபம் வந்து திரி பச்சை கலர் திரியாக இருக்கணும். 5 தீபம் ஏற்றுங்கள். பச்சை கலர் திரியை போட்டு அவருக்கு தீபம் ஏற்றுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். இயன்றவரை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். முடியாதவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்று 108 முறை சொல்லி பச்சை கலர் திரி போட்டு அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் அற்புதமான முறையிலே உங்கள் வாழ்க்கையிலே செல்வ செழிப்பு உருவாகும். புரட்டாசி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளை முழுமையாக பயன்படுத்தி செல்வ செழிப்பிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா சார், பச்சை திரி ஓகே. நெய் விளக்கா என்ன விளக்கா? பெருமாளுக்கு தீபம் ஏற்றுகிற போது நெய் தீபம் ஏற்றுவது சால சிறந்தது. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஜெயந்தி தத்தன், ஜெய மண்டலத்தில இருந்து. ஜெயந்தி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்க. ஓகே, அவங்க பெயர்? பெயர் சண்முக சுந்தரம். டேட் ஆஃப் பர்த்? 6 தேதி இரவு 12:10 பிறந்தான். 6/11/1988. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கன்னி ராசி, அஷ்ட நட்சத்திரம், கடக லக்னம். ஓகேமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அன்பு மகனுக்கு வந்து சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா. அந்த லக்னத்துல கேது பகவான் இருக்கிறார். அவை வாழ்க்கையில அவருக்கு என்னம்மா? கடக லக்னம் முடிஞ்சிருச்சுமா? முடிந்து அவருக்கு 3 நிமிடங்கள் ஆகி சிம்ம லக்னம் ஆரம்பிச்சிருச்சுமா? கடக லக்னம் நினைச்சிருந்தா அது தவறு, மாற்றிக்கொள்ளுங்கள். சிம்ம லக்னம் அவருக்கு. அவருக்கு லக்னத்துல கேதுவும் 7 இடத்திலே ராகுவுமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவருக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்கு, நிறைய தடைகள் இருக்குமா. இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளிலே விநாயகரை வழிபட்டு வரணும். விநாயகருடைய துதிகளை சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமைகளை அவரை வழிபட்டு வந்தால் அவருக்கு 7 தோற்புக்கரணம் போடலாம் விநாயகருக்கு. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனேன்னு சொல்லி அவருக்கு 7 தோப்புக்கரணம் போடணும். இப்படி செய்து வந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நான் ஏன் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பேசுகிறேன் என்று சொன்னால், 7 இடத்திலே ராகு, இவர் ராகு திசைதான் இவருக்கு நடைபெற்று வருகிறது. அதிலே சுக்கர புத்தி நடக்கிறது. இவருக்கு நிறைய தடைகள் இருப்பதனாலே தடைகள் விலக விக்ன விநாயகனை வணங்க சொல்லுங்கள். வெற்றிகள் குவியும், நல்ல வேலை வாய்ப்பும் அமையும். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்கள் அன்பு மகனுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க?
ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேசராசி, பர நட்சத்திரம், துலா லக்னம். என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேன். வீடு வந்து ரொம்ப வருஷமா வந்து வாடகை வீட்டுல இருக்கிறோம். ஓகே சார், கவலைப்படாதீங்க. இரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பருக்கு வணக்கம். சனி பகவான் இருக்கிறார். பொதுவா துலா லக்னத்துக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி. இப்படி உங்களை மாதிரி லக்னத்துல சனி பகவான் துலா லக்னத்துல பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே உச்சத்தை தொடுகிறார்கள். உங்களுக்கு மட்டுமானால் தலைகீழான வாழ்க்கை முறை, நிறைய சோதனைகள். ஆனால் நான் பரிகாரம் சொன்ன பிறகு உங்கள் வாழ்க்கையிலே அற்புத மாற்றங்கள் ஏற்பட போகிறது. எண்ணி எண்ணி மகிழப் போகிறீர்கள். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை பிடிக்கணும். உங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். மனிதர்கள் வக்கர புத்தி படைத்தவனேன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மனிதர்கள் நமக்கு உதவுவதில்லை, கெடுதல் செய்கிறார்கள். அப்படித்தான் கிரகங்களில் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே வக்கரமாக இருப்பதனாலே உங்களுக்கு இவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த பாதிப்புகள் விலகுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பதி ஏழுமலை யானை வழிபட வேண்டும். சனிக்கிழமை என்று சென்று வழிபட வேண்டும். கீழ்த்திருப்பதியிலிருந்து மேலே பாத நடையாக நடந்து சென்று அவரை நீங்கள் வழிபட்டால் பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். மாதத்திற்கு ஒரு முறை அப்படி செய்து வாருங்கள். 12 மாதம் தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சொந்த வீடு அமைவதை பற்றி கேட்டீங்க, அதில் எந்த தடைகள் இருந்தாலும் அவை விலகும். 2019 ஆண்டு இனிய ஆண்டாக உங்கள் குடும்பத்திற்கு அமையப் போகிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் உங்கள் இல்லத்திலே நிரம்ப என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நினைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? செல்வி பேசுறேங்க. செல்விமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கம்பத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க செல்விமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேக்குறேன். ஓகே, அவருடைய பெயர் ரூபன் குமார். டேட் ஆஃப் பர்த்? 4/8/2003 அதிகாலை 4:40. ராசி மற்றும் நட்சத்திரம்மா? சுவாதி நட்சத்திரம், துலா ராசிங்க. ஓகே, என்னம்மா கேக்குறீங்க இன்னைக்கு உங்க மகனுக்காக? கணித்து பாருங்கள், அதுல ஒரு சிறு தவறு இருக்கிறது, சரிங்களா? இவருடைய ஜாதகத்திலே மனக்குழப்பம் அதிகம் இருப்பதாக காட்டுகிறது. நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்கள் துலா ராசி வந்து தொடங்கிருச்சுதான் நினைக்கிறீங்க, துலாம் ராசியும் தொடங்கல. அவருடைய ஜாதகத்தைப்படி கன்னியா ராசியவே முடியலைன்னு காட்டுது. அவருக்கு மனக்குழப்பங்கள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஆகவே அந்த குழப்பங்கள் விலக நீங்கள் என்ன பண்ண, பழமுதிர் சோலை மலைகிழவோனேன்னு பழமுதிர் சோலை முருகனை சொல்கிறோம், திருமுருகாற்றுப்படை பாடுகிறது. அந்த பழமுதிர் சோலை முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். உங்கள் அன்பு மகனை அழைச்சிக்கிட்டு போங்க. செவ்வாய்க்கிழமை அன்று பழமுதிர் சோலை முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் மனக்குழப்பம் விலகும். அப்படி குழப்பம் விலகுவதனாலே வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும். பழமுதிர்ச்சோலை சென்று விட்டு அப்படியே மதுரையிலே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனையும் வழிபட்டு வரணும். மீனாட்சி அம்மனை புதன்கிழமை வழிபடணும். அப்படி வழிபடுவதனாலே கல்விக்கு, வாக்கிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய, ராஜ மாதங்கியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்கள் அன்பு மகனுக்கு நல்ல கல்வி, அறிவு, ஞானம், வாழ்க்கையிலே உயர்வு எல்லாமே சித்திக்கப் போகிறது. உங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணினாக்க நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை அதி சிறப்பாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதி அற்புதமான மாதம். அதாவது மாதங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களிலே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 6வது மாதம். அந்த புரட்டாசி மாதம் என்பது கன்னி மாதம் சொல்ற முடியா, அந்த கன்னி ராசியிலே சூரிய பகவான் இருக்கக்கூடிய மாதம். அந்த கன்னி ராசியிலே தான் புதன் பகவான் உச்சம் அடைகிறார். அந்த புதன் பகவான் உச்சம் அடைகிறார்னா அந்த புதன் கிரகத்துடைய அதிபதி தான் பெருமாள். ஆகவே புரட்டாசி மாதத்திலே பெருமாள் வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த பெருமாள் வழிபாடு சொல்லும்போது அந்த நாளிலே அந்த புதன் கிரகத்துடைய உச்சமும் அமைகிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக
உங்க வாழ்க்கையிலே செல்வ செழிப்பு, கல்வியிலே உயர்வு, பதவிகளில் தடைகள் பெறுவதிலே தடைகள் இருந்தால் தடைகள் விலகும். எனக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வரணும், வருதுல தடை இருக்குன்னு சொன்னால் அது விலகும். குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகுகிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளிலே நீங்கள் சென்று பெருமாளை வழிபடணும். சுபகாரிய தடை இருக்கும், பல குடும்பங்களில் திருமண தடைகள், அவைகளெல்லாம் கூட விலகும். இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமைகளிலே விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம். என்ன சிறப்பு, ஏன் புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வருடம் முழுவதும் இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க, திருவோண விரதம் இருக்கிறார்கள், இப்படி இருக்க இயலாதவர்களுக்கு கூட புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால், ஒரு ஆண்டு முழுவதும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது பரிபூர்ணமாக கிடைக்கும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபட்டால் ஆகவே அப்படி செய்யுங்கள். தயவு செய்து அசைவ உணவுகளை புரட்டாசி மாதம் தவிர்த்து விடுங்கள், அதுதான் உங்களுக்கு முழுமையான இறை அருளை பெற்றுத்தரும். ஓகே சார், விரதம்னா நிறைய சந்தேகம் வருது சார். ஒரு பேர் என்ன சொல்றாங்க, காஃபி பால் ஜூஸ் அதெல்லாம் குடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க, இன்னொருத்தர் டிஃபனா சாப்பிடலாம் அப்படின்றாங்க, இன்னொருத்தர் ஒருவேளை மட்டும் சாதம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுவேளை டிஃபன் சாப்பிடுறதும் விரதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. விரதம்னா எப்படி சார் இருக்கணும்? அதாவது விரதம் இருப்பதற்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் பால் சேர்த்து கொள்ளலாம், தண்ணீர் அருந்தலாம், இளநீர் அருந்தலாம், பழம் சாப்பிட்டுக் கொள்ளலாம், திட உணவுகளை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் விரத நாட்களிலே பால், தண்ணீர், இளநீர், பழம் போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்கலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் ராஜபாளையத்துல இருந்து முத்துமாரி பேசுறேன். சொல்லுங்க மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் பேசுறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 1971 குடும்பத்துல பிரச்சனை, ஒரே சண்டை, நேரத்துல ஏதாவது ஒரு உயிர் போயிருக்கும், அந்த அளவுக்கு சண்டை வீட்டுக்குள்ள. சரிங்கம்மா. சரி, உங்க வீட்டுல வந்து எங்கேயாவது துர்மரணங்கள் நடந்திருக்காமா இதுக்கு முன்னாடி? இருக்கு, இறந்துருக்காங்க, எங்க மாமா பொண்ணு இறந்துருக்கு. சரிங்கம்மா. அதாவது உங்கள் ஜாதகத்திலே சனி பகவானுடைய பாதிப்பு மிக கடுமையா இருக்குமா, இதுதான் துன்பங்களுக்கு காரணம். சரிங்களா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல மேற்கு பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டுல மேற்கு பகுதியில என்ன இருக்குன்னு பாருங்கம்மா, அதை பார்த்து விட்டு அதை தூய்மையாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது, உங்க வீட்டுல தீபம் போடுங்க. தினந்தோறும் காலையில அதிகாலை வேளையிலும் மாலை சந்தியா காலத்திலும் வீட்டுல விளக்கு ஏற்றணும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். ஒரு விளக்கு கிழக்கு பக்கம் பார்த்து ஒரு தீபம் எரிஞ்சு கொண்டிருந்தால் மேற்கு புறம் பார்த்து ஒரு தீபம் எரியணும். இப்படி இரண்டு புறமும் நீங்கள் செய்து வாருங்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு சனிக்கிழமை அன்றைக்கு யாராவது ஒரு ஏழைக்கு உங்களால் இயன்ற அன்னதானமும், அதாவது உண்பதற்கு உணவும் பருகுவதற்கு தண்ணீரும் கொடுங்கள். ஒரு ஏழைக்கு செய்யுங்கள், உங்களால் இயன்ற அளவிற்கு செய்யுங்கள். இப்படி செய்து வந்தால் உங்களுக்கு பரிபூரண உடல்நலம் உண்டாகும், இறைவனுடைய அனுக்கிரகம் உங்கள் இல்லத்திலே நிறைய. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார், இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடிதடி பிரச்சனை, சண்டை, மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு, இதுக்கும் மேற்கு புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் தீபம் போடுறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதாவது ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு இறைவன் பொறுப்பாக இருக்கிறார். இந்த மேற்கு திசைக்கு சனிக்கிரகம், கிரகங்களிலே சனிக்கிரகம் அதிபதி. இந்த சனி பகவான் தான் உங்களுடைய ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டால் உடல் நல துன்பங்கள், வறுமை, அதற்கும் அவர் தான் பொறுப்பு. வறுமை, அதே மாதிரி திடீர் மரணங்கள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இதற்கு சனி பகவான், ராகு பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே இவருடைய வீட்டில இந்த மேற்கு பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டில எப்பொழுதுமே உடல் நல தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தென்கிழக்கு பகுதி தூய்மையாக இல்லை என்று சொன்னால் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், மன நிம்மதியின்மை போன்றவை எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்படும். அதனாலதான் அந்த பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம்.
நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், சாயந்தர நேரத்தில் தலை செய்வாதீங்க, உங்கள் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னதுக்கு பின்னாலே எல்லாம் இப்படி அற்புதமான காரணங்கள் நிறைந்திருக்கின்றன. நிறைய பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது எங்கன்னு தேடுற நிலைமையில தான் இருக்கு இல்லைங்களா? இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு வழிமுறை சொல்லுங்க சார். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் குழந்தை வளர்ப்பு சிறப்பாக இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு வீட்டில் வந்து மனைவியுடைய மனது எப்பொழுதுமே ஒரு துன்பத்தில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது இல்லை. கடைசியில் ஆடவர்கள் வீட்டுக்கு லேட்டாக வராங்க, மனசு நிம்மதி இல்லையேங்கிறாங்க, இதற்கு குடிப்பழக்கம் அதிகமாகிறது, எவ்வளவு தொந்தரவு பாருங்க. இதற்கு அடிப்படை விஷயம் எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மையப்பகுதி அந்த வீட்டில் தூய்மையாக இருக்கணும். நம்ம சொல்றோம் இல்லையா, வீட்டில் வரவேற்பறை நம்மளுடைய ஹால், அது வந்து ரேழி அப்படின்னு சொல்றோமே, அந்த பகுதி வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது ஒன்று. இரண்டாவது, தெய்வ வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலையுமே ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6:00 வரை உள்ள வேளையிலே அபிராமி அந்தாதியை பாடலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலையில ராகு காலம் 4:30 to 6:00, அந்த டயத்தில் அபிராமி அந்தாதியை சொல்லிக் கொண்டு வந்தால் அந்த குடும்பத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கணவன் மனைவி உறவிலே 3rd நபராலே சிக்கல் வந்தால் கூட அது தீரும், ஒரு நல்ல அன்புமயமான வாழ்க்கை உருவாகும். அதற்கு அபிராமி அந்தாதியை கணவன் மனைவி சொல்லிக் கொண்டு வருவது அல்லது இருவரில் ஒருவராவது சொல்வது நல்லது. அனைவருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? திருவாதிரை நட்சத்திரம் என்ன ராசி? சரிங்கம்மா, சொல்லுங்க, என்ன கேட்கணும் அவருக்காக? ஓகே, பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:15 பிறந்ததுங்க. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசிங்க, விருச்சிக லக்னம். ஓகேம்மா, பதட்டமே படாம சொல்லுங்க, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? வேலைக்காக தான் மேடம், வேலை சரியா அமையலீங்க. அம்மா, சிறப்பான வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. சரி, அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். கேள்விகள் பதட்டமே. என்னம்மா? வெள்ளிக்கிழமை பையன் பிறந்தது. அம்மா, இதில் தோஷமெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நீங்கள் பதட்டப்படாமல் கேட்கலாம். உங்களுக்கு நிதானமாக திருப்தியாக பதில் சொல்லத்தான் இந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே நாங்கள் அன்பு கூர்ந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் அன்பு மகன் வாழ்க்கையில் இப்பொழுது மாற்றம் ஏற்பட போகிறது, நீங்கள் நிம்மதியாக அதை கண்ணாலே கண்டு கழிக்கலாம். அவர் அற்புதமான ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாருமா, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையை பெற்றிருக்கிறாருமா, நல்ல யோகம் உண்டு. இவருக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வரக்கூடிய ஆண்டு தீரப்போகிறது. இவருக்கு நல்ல வேலை அமையணும், அதுதானே உங்களுடைய கேள்வி. நீங்கள் என்ன பண்ணணும், வீரபத்திரரை வழிபட்டு வர வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்று அருகிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று வீரபத்திரரை வழிபடுங்கள். வீரபத்திரர் இல்லை என்று சொன்னால் பிரதோஷ வேளையிலே சிவனை வழிபட்டு வாருங்கள். சிவனுக்கு உங்கள் அன்பு மகன் பெயரிலே அர்ச்சனை செய்து வாருங்கள். வீரபத்திரர் இருந்தால் அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள். உங்கள் அன்பு மகளுக்கு 9 வார செவ்வாய்க்கிழமைகள் வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போட்டா நல்ல முறையிலே இவருக்கு வேலை வாய்ப்பு அமையும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் மகனுக்கு காத்திருக்கிறதுமா, என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, நேர் இணைப்புல இல்ல சார். பொதுவான வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கான ஒரு வழிமுறை சொல்லுங்க சார். பொதுவான வாழ்க்கை செல்வ செழிப்பாகவும் மன நிம்மதியாகவும் வாழணும் அப்படின்னா சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். ஒரு காரியத்திற்கு செல்கிறோம், அந்த காரியம் 100% வெற்றி அடையணும் அப்படின்னா, இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்திலே நீங்கள் பேச செல்கிறீர்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். ஒரு திருமண நிகழ்வு முயற்சியில இருக்கிறீர்கள், அது வெற்றி அடையணும்னா அன்னைக்கு காலையிலே எழுந்து சூரிய பகவானை பார்த்து நீங்கள் வழிபட வேண்டும். ஓம் சூரியா போற்றி, ஓம் சுதந்திரா போற்றி என்று சொல்லி வழிபடலாம். சூரியனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். கிழக்கு முகமாக நின்று சூரியனை பார்த்து நீங்கள் வழிபடுவது உங்களுடைய மன நிம்மதியை, வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், இன்னொரு சந்தேகம், இருக்கின்ற கரு குழந்தையாய் மலரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தோடையும் நல்ல அறிவோடையும் பிறக்கணும்னா அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. அற்புதமான விஷயம், இந்த குழந்தை அப்படின்னு சொன்னாலே குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் பூமியிலே குழந்தை வாக்கியம் நல்லபடியாக அமையும்.
ஆகவே நல்ல குழந்தை வரம் வேண்டக்கூடியவர்கள், குழந்தை கருவிலே நல்ல முறையிலே வளர விரும்பக்கூடியவர்கள், நீங்க செய்ய வேண்டியது ஒன்று குரு பகவானை வழிபடணும், இன்னொன்று ஆஞ்சநேயரை வழிபடணும். அதனால்தான் ஆஞ்சநேயர் வழிபாட்டிலே சுந்தரகாண்டத்தை வாசியுங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுந்தரகாண்டத்தை படித்து வந்தால் குழந்தை நல்ல முறையிலே கருவிலே வளர்ந்து நல்ல மகனாக ஒழுக்கம் உள்ளவராக இந்த பூமியிலே திகழும். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். சிறப்பான வாழ்க்கை ஒரு மனிதன் வாழணும்னா அதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே எங்களிடம் நேரடியாக கேள்வி கேட்க முடியாதவர்கள் எங்களுடைய அலுவலகத்திலே வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். முறையான அனுமதி பெற்று எங்களை சந்திக்கலாம். டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் சென்னையிலே எங்களுடைய அலுவலகங்கள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.